புனிசாமி சார், நீங்கள் சொல்லுங்கள் சார். இப்போ அம்மாவுடைய இந்த அறிக்கை ஒரு பக்கம், மிக ஒரு நீண்ட நேரமான ஒரு அறிக்கை, எல்லாவற்றையும் சுட்டி காட்டியிருந்தார். பால் 150 ரூபாய்க்கு என்று திருமதி சசிகலா அம்மையார் சொல்கிறாங்க. அரை லிட்டர் 100 ரூபாய்க்கு என்று இன்றைக்கு செய்தி வேறு வந்திருக்கு. அப்புறம் 1 லிட்டர் 200 ரூபாயிட்டு என்ன என்ன பிரச்சனை? இப்போ வருகின்ற வழியில் அசோக் நகர் பில்லர் பக்கத்தில் பெரிய கண்டெய்னரில் அல்லது ஒரு பெரிய வண்டியில் பாலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 2 கிலோமீட்டர் நீளமாக கியூ நிற்குது. நீங்கள் சொல்லுங்கள். இந்த நேரத்தில் முதல்ல நான் ஒரு நன்றி தெரிவிச்சுட்டு அப்புறம் கண்டனத்துக்கு போகணும்னு நான் நினைக்கிறேன். சரி, ஏன்னா இந்த இயற்கை பேரிடர் சூழலில் ஆயிரக்கணக்கான ஆவின் ஊழியர்கள் இந்த மழை வெள்ளத்துக்கிடையிலையும் பால் உற்பத்தி பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. அதே மாதிரி தனியார் பால் நிறுவனங்களையும் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் அந்த மழை வெள்ளத்தை பொருட்படுத்தாத பணியாற்றிகிட்டு இருக்காங்க. லட்சக்கணக்கான பால் முகவர்கள் மக்கள் சேவையே மகேசன் சேவை என்கின்ற அடிப்படையில் பால் விநியோகத்தில் தங்குதடையற்ற சேவையை கொடுக்கணுன்ற நோக்கத்தோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர்கள் எல்லாருக்கும் எங்களுக்கு தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சங்க சார்பில் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கோம். அதே நேரத்தில் தமிழக அரசுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லாமல் போன அந்த மெத்தனை போக்கிற்கு கண்டனத்தை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா நவம்பர் டிசம்பர்னாலே எல்லாருக்குமே பொதுவாகவே திக் திக்குன்னு இருக்கும். கடுமையான வெள்ளம் ஏற்படக்கூடிய கடந்த காலங்களில் ஏற்பட்ட நிகழ்வுகள். அப்போது அத்தியாவசிய உணவுப் பொருளாக இருக்கக்கூடிய ஆவின் பால் வந்து தடை இல்லாமல் கொடுப்பதற்கு அரசு வந்து முழு கவனம் எடுத்திருக்கணும். ஏற்கனவே தொடர்ந்து நம்ம சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கோம், ஆவின் பால் விநியோகத்தில் நிறைய குளறுபடிகள், உற்பத்தி தட்டுப்பாடு, கொள்முதல் தட்டுப்பாடு நிறைய இருக்கு. நம்ம இந்த அமர்வில் பேசியிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அரசு என்ன பண்ணியிருக்கணும், அம்பத்தூர் பால் பண்ணை ஏற்கனவே மிகவும் பள்ளமான ஏரியா, அது ஒரு சிறிய மலைக்கே வெள்ளம் வந்துடும். அப்போ மிக்ஸாம் புயல் வருது, மிகப்பெரிய பாதிப்பு வரும்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அப்போது இன்றைக்கி சென்னை மாநகருக்கு ஒரு நாளைக்கு 27 லட்சம் லிட்டர் பால் தேவைப்படுது. அதில் ஆவின் 15 லட்சம் லிட்டர் கொடுக்குறாங்கன்னா அம்பத்தூர் பால் பண்ணையில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 5-5.5 லட்சம் லிட்டர் பால் உற்பத்தி ஆகுது. அப்போ 5-5.5 லட்சம் லிட்டர் பால் அங்கே உற்பத்தி பாதிக்கப்படும் அப்படின்றத முன்கூட்டிய அதிகாரிகள் அரசுக்கு தெரியப்படுத்தி அதற்கு அந்த பாதிப்பை சரி செய்வதற்கு இல்லை பொதுமக்களுக்கு தடையெல்லாம் கொடுப்பதற்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை முன்னாடியே எடுத்திருக்கணும். இப்போ அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் திருவள்ளூர், விழுப்புரம், சேலம், இப்போ அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வராங்க. இது பத்தாது. யானை பசிக்கு சோழப்பிரிய கொண்டு வந்த மாதிரி அங்கேருந்து கொண்டு வராங்க. போதா குறைக்கு இந்த சென்னை மாநகர 4000 கோடியில் இந்த மழைநீர் சேகரிப்பு பணிகள் செஞ்சுருக்கணுன்றாங்க. ஆனால் எந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு பெரிய அளவுக்கு செஞ்சதாக தெரியலை. அதனுடைய பலன் தான் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் மழைநீர் சேமித்து தேங்கி போய் கிடக்குது. ஊழியர்கள் வேலைக்கு வர முடியல. இன்றைக்கி மாதவரம் சோழிங்கநல்லூர் பால் பண்ணையில் பார்த்தீங்கன்னா அங்கே வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் பாதிக்கு மேலே வரல. அப்படி பாதிக்கு மேலே வராத சூழலில் பால் பாக்கெட்டுகள் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. நான் அந்த பால் வணிகத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இந்த வரலாறு காணாத பால் விநியோகம் தட்டுப்பாடு ஏற்பட்டது 2023 மட்டும்தான். 2015 வெள்ளத்தில் கூட பால் விநியோகம் இருந்தது, பால் விநியோகம் தட்டுப்பாடுலாம் கொடுத்தாங்க. காரணம் என்னென்னா இந்த மழைநீர் பாதிக்கப்பட்ட இடங்களில் இலவசமாக அரசு சார்பில் பால் கொடுக்கும்போது அதற்கு இந்த 90 நாள் 180 நாள் கெடாத பால் இருக்குது. டெட்ராபிக் யூஎஸ்டி டெக்னாலஜியில் உற்பத்தி செய்யப்பட்ட பால் ஆவிங்கில் டிலைட், இப்போ டிலைட் அறிமுகப்படுத்துகிறாங்க இல்லையா, இது ஏற்கனவே டிலைட்னு இருக்குது. அப்போது இது சேலத்தில் உற்பத்தி பண்ணுறாங்க. நம்ம சோழிங்கூர் பால் பண்ணையில் எடப்பாடி அரங்கம் துவக்கி வச்சு அந்த பால் பண்ணை அதையும் செயல்பட்டுக்கிட்டு இருந்தது. அப்போ இந்த மழைக்காலங்களில் ஏன்னா மின்சாரம் கிடையாது, நீங்கள் ஃப்ரெஷ் மில்க்லாம் கொண்டு போய் பாதிக்கப்பட்ட பகுதி மக்கள்லாம் கரண்ட் கிடையாது. அப்போ பால் கொண்டு கொடுத்தா அவங்க எப்படி அதை சேமித்து வைப்பாங்க, எப்படி அதை பார்த்து இது பண்ண முடியும், கஷ்டம். அப்போ இந்த கெட்டுப்போகாத பாலை கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க ஒரு நாள் 2 நாள் வச்சு பயன்படுத்த முடியும். அப்போது இந்த மாதிரியான சூழலில் சேலத்தில் இருந்தும் மற்ற மாவட்டங்கள்லேருந்து யூஎஸ்டி மில்க் பாலை கொண்டு வந்து விநியோகம் செய்வாங்க. அது இல்லாமல் பால் பவுடரு, ஆவினுடைய பால் பவுடரையும் அவங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இலவசன்ற பேரில் மக்களுக்கு விநியோகம் செய்யக்கூடிய பாலை கொண்டு போய் கொடுக்குறாங்க. போதா குறைக்கு திமுக பிரமுகர்கள், திமுக காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆவின்லேருந்து பாலை நிறைய அவங்க பால் பண்ணையிலேருந்து காசு கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்களா எப்படி வாங்கிட்டு போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் அவங்களுக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக வீடு வீடாக கொண்டு போய் கொடுக்குறதா சொல்கிறாங்க. அப்படியும் ஆவின் பால் வந்து நேரடியாக போகுது. அப்போ மாதாந்திர அட்டையில முன்பணம் செலுத்தி வாங்கக்கூடிய பொதுமக்களுக்கும் ஆவின் பால் விநியோகம் செய்ய முடியல. பால் முகவர் வாயிலாக கொடுக்கக்கூடிய பால் விநியோகமும் முற்றிலுமாக முடங்கி இருக்கு கடந்த 2-3 நாட்களாக. போதா குறைக்கு இந்த மிக்ஸாம் புயல் வந்து ஆந்திராவுக்கு போனதுனால அங்கிருந்து வரக்கூடிய தனியார் பால் நிறுவனங்களும் பாதிக்கப்பட்டிருக்கு, உற்பத்தி பாதிக்கப்பட்டு அதுவும் இங்க வர்றத பாதிக்கப்பட்டதுனால ஒட்டுமொத்தமா பால் உற்பத்தி விநியோகம் முடங்கி போச்சு.
முடங்கி போனதுடைய விளைவு பார்த்தீங்கன்னா இங்க ஆவியில் இருக்கக்கூடிய அந்த மாதவரம் சோழிங்கனூர் பால் பண்ணையில மொத்த விநியோகஸ்தர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வாகனத்துல மட்டும் பாலை கொடுக்குறாங்க. அவங்க மதியத்துக்கு மேல ஏதோ இப்ப நீங்க பேசும் போதே சொன்னீங்க, அசோக் நகர்ல ஒரு இடத்துல கண்டெய்னர் அந்த பில்லர் பக்கத்துல நின்றுச்சு சாயங்காலம் வரும்போதே பாத்துட்டு தான் ரெண்டு ஒரு கிலோமீட்டருக்கு மேல கூட்டம் நின்றுச்சு. ஒரு கிலோமீட்டர் மேல இருக்கும் இந்த மொத்த விநியோகஸ்தர் தரப்பு என்ன பண்றாங்கன்னா, மொத்தமா அந்த மதியத்துக்கு மேல அந்த வாகன விநியோக வாகனத்துல பாலை கொண்டு வந்து ஏதாவது ஒரு இடத்துல மொத்தமா நிப்பாட்டிட்டு அதிக விலைக்கு விற்கிறாங்க. அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போற பொதுமக்கள்ல ஒரு சிலர் வந்து அதிக விலைக்கு ஒரு பாக்கெட் 50 ரூபாய் இருந்து 100 ரூபா வரைக்கும் அதிக விலைக்கு விற்பனை செய்யக்கூடிய நிகழ்வு அரங்கேற்றிக்கிட்டு இருக்கு. இந்த அதிக விலைக்கு விற்பனை செய்யக்கூடிய சமூக விரோதிகள், அவங்க வந்து அதிக விலைக்கு விற்பனை செய்யலாம் சமூக விரோதிகள் தான் சொல்லியாகணும், இந்த இயற்கை பேரிடரை பயன்படுத்தி அதிக அளவு கொள்ளை லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற நபர்கள் கண்டிப்பாக சமூக விரோதிகள் தான். அப்படிப்பட்ட சமூக விரோதிகளுக்கு இந்த நேரத்தில் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி வாயிலாக எங்களை தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சங்கம் சார்பில் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கோம். இதையெல்லாம் தடுக்கிற தவறிய தமிழக அரசு கையாளாகாத அரசாக தான் பார்க்க வேண்டியிருக்கு. ரொம்ப சரியாக சொல்ல முதல் கட்ட கருத்து நாச்சியல், ரொம்ப வேதனைக்குரிய விவகாரமாக இருக்கிறது. எதையுமே பொய்மையாக எத்தி வைத்து நாம் பேச விரும்பவில்லை. தலைமைச் செயலாளர் என்ன சொல்கிறார், பதுக்கல் செய்யாதீங்கிறார். கண்டிப்பாக உணவுப் பொருட்களை பதுக்கல் செய்வது கடும் கண்டனத்துக்குரியதுங்கிறார். அப்படின்னா பதுக்கப்படுகிறது என்ற அர்த்தம் அவருக்கு செய்தி போயிருக்கிறது. நம்முடைய பால் முகவர் ஐயா அவர்களும் கூட தெளிவாக சொல்லியிருக்கார், ஒரு இது போன்ற ஒரு சூழல் எப்போதும் நடக்கவில்லை என்கிறார். அதுதான் அங்கே பெரிய வேடிக்கை. 2015 எதிர்பார்க்காமல் வந்தது, 8 ஆண்டுகளில் எதிர்பார்த்து தான் வந்தது. இல்லை இது இது இதோட என்னென்னா 2015 அந்த வெள்ளத்தில் மக்கள் வந்து தங்களுடைய குறைகளை சமூக வலைதளங்கள் வாயிலாக வெளியில வெளிப்படுத்த முடிஞ்சது. ஆனால் இப்போ திட்டமிட்டு திமுக அரசு சமூக வலைதளங்களை முடக்கி இருக்கு. நெட்டு 2-3 நாட்களாக இணையதள வசதி துண்டிக்கப்பட்டிருக்கு. சமூக வலைதளங்களை மக்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை வெளியில பரப்பி இது மிகப்பெரிய அளவில் அரசுக்கு எதிர்வினை ஆட்டிடுமோ என்கின்ற அச்ச உணர்வு ஒட்டுமொத்தமாக இணையதள வசதியை முடக்கப்பட்டிருக்கு. யாரும் யாரோடையும் தொடர்பு கொள்ள முடியல. எனக்கு தொலைபேசி இணைப்பு இருந்தால் கூட இணையதள வசதியை பயன்படுத்த முடியல, ஃபோன் பண்ணி பேச முடியுது. இன்றைக்கி இங்கே பால் கிடைக்கல அப்படின்னு மக்கள் தங்களுடைய தேவைகளை சொல்வதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படலை. அன்றைக்கி 2015 வெள்ளத்தில் கூட அவ்வளோ வெள்ளம் வந்தப்போ கூட பாதிக்கப்பட்ட மக்கள் இருந்தப்போ கூட மிகப்பெரிய அளவில் அந்த இணையதள வசதி பாதிக்கப்படலை. கஜா புயல், தானே புயல், வர்தா புயல் வந்து சுழன்று அடித்த போது கூட இணையதள வசதி முடக்கப்படலை. ஆனால் இன்று முடக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மக்களுடைய குரல் வலை நெரிக்கப்பட்டிருக்கு. திமுக அரசால் திட்டமிட்டு மக்களுடைய அந்த குறைகள் வெளியில் வரக்கூடாது. இந்த 4000 கோடி அவங்க இந்த நிவாரணப் பணி அதை பண்ண இதை பண்ணுன்னு சொல்ற சொல்கிறாங்களே, இது இதனால் மக்கள் வந்து பிரச்சனைக்கு பண்ணிடக்கூடாது, போராட்டம் பண்ணிடக்கூடாதுன்றதுனால மக்களுடைய குரல் வலையை முடக்கணும் வேண்டும் என்பதற்காகவே இணையதள வசதி துண்டிக்கப்பட்டதாக நாங்கள் பார்க்குறோம்.